அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மனிதனை பலவிதமாக மதிப்பீடு செய்கிறார்கள். பேருந்தில் போனால் நடத்துனர் நம்மை ஒரு பயணச்சீட்டாக பார்க்கிறார், மருத்துவர் நம்மை ஒரு நோயாளியாக பார்க்கிறார், வீட்டிலே பணம் சம்பாதிக்கும் ஒரு நபராக பார்க்கிறார்கள். உண்மையில் என்னுடைய மதிப்பு என்ன என்று நாம் சிந்தித்தது உண்டா? உண்மையில் நம்முடைய மதிப்பை அறிந்தவர்கள் யாராவது உண்டா? ஏன், எனக்கே என்னுடைய மதிப்பு தெரியுமா? ஆனால் நம்மை படைத்தவர் நம்முடைய மதிப்பை அறிந்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அவர் நம்மை எப்படி மதிக்கிறார் என்றும் அதனால் நமக்காக என்ன செய்தார் என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். உயர் மதிப்புக்கும் பேரன்புக்கும் உரிய அத்துணை பேர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த செய்தியை அறிவிப்பதன் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பொன்னான வாய்ப்பாக கருதுகிறோம். இன்றைக்கு இணையதளம் தகவல் தொழில்நுட்பம் பெருவாரியாக வளர்ந்து விட்டதினாலே அநேக தகவல்களை விவரங்களை சுலபமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதில் ஒன்றுதான் சந்தை நிலவரங்கள். ஒரு இடத்தில் உள்ள விலை பட்டியலை எங்கும் செல்லாமல் கையடக்கமாக வைத்திருக்கிற இந்த கருவியின் மூலமாக அநேக பொருட்களுடைய விலைகளை அறிந்து கொள்ள ஆவல் கொள்கிறோம், அறிந்தும் கொள்கிறோம். பலவற்றின் விலைகளை அறிய வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கிறது, அது நிறைவேறவும் செய்கிறது. ஆனால் நமக்கு விலை உண்டா என்பதை பல நேரங்களிலே நாம் சிந்திக்க தவறிவிடுகிறோம். இன்னும் சிலருக்கு பெரிய ஏக்கம் என்னவென்று கேட்டால், என்னை யாரும் மதிப்பது இல்லை, என்னுடைய விலை எவருக்கும் புரிவதில்லை என்று ஏங்குவார்கள். ஒரு பணம் படைத்த மனிதனை பொறுத்த மட்டிலே எளிமையான மனிதன் அவன் பார்வையில் பணம் இல்லாதவன், வசதி இல்லாதவன். உயர் கல்வியை கற்றிருந்த ஒரு மனிதனுடைய பார்வையில் படிக்காதவன் ஒரு பாமரன், அறிவு இல்லாதவன். நாகரிகத்தில் உச்சமாயிருக்கிறவர்களுடைய பார்வையில் நாகரிகத்தில் குறைவாயிருக்கிற மனிதன் மதிப்பு இல்லாதவன். இப்படியாக பெரியவருடைய பார்வையில் தங்களை விட தாழ்ந்திருக்கிறவர்களை குறித்த மதிப்பு இல்லாத எண்ணம் இருப்பதை நாம் அறிகிறோம். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தங்களுடைய வாழ்க்கையில் கூட, என்னுடைய மதிப்பை யாரும் அறிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய மதிப்பு இன்னது என்பது எவரும் அறிந்து எனக்கு தருவதில்லையே என்கிற ஏக்கமோ கவலையோ இருக்கக்கூடும். பாருங்கள், பொதுவாகவே நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒரு நடைமுறை வழக்கம் என்னன்னு கேட்டால், நமக்கு நல்ல வசதியாக இருக்கும்போது நம்மாலே பல பேருக்கு பல ஆதாயம் கிடைக்கும்போது பொன்னாக தூக்கி கிரீடமாக வைத்து மகிழ்வாங்க. ஆனால் நாம் சற்று தாழ்ந்து போகும்போது துரும்பாக தூக்கி எரிந்து விடுவார்கள். இது அநேகருடைய வாழ்க்கையில உண்மையான அனுபவங்களாக இருக்கும். சரி, மற்றவர்கள் நம்மை மதிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய மதிப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நம் ஒவ்வொருவருக்கும் என்ன மதிப்பு இருக்கிறது என்பதை சுயமாக நாம் அறிவோமா? ஆமாங்க, உண்மையாலே குடும்பத்தில் உள்ளவர்களோ, உறவினர்களோ, சமுதாயத்தில் உள்ளவர்களோ, இல்லை நம்ம கூட படிக்கிற மாணவ மாணவிகள், சக மாணவ மாணவிகள், இல்லை என்றால் ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது சக தொழிலாளர்கள், நம்முடைய மதிப்பை அறியாமல் இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும், நமது மதிப்பு என்ன என்று நாம் அறியாமல் இருக்கிறோமா? இந்த உலகத்திலே
அநேக மக்கள் தங்களுக்கு நிகராக இல்லாதவர்களை தாழ்வாகத்தான் மதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மரியாதை உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையின் வாயிலாக உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறோம். லூக்காய் என்பவர் எழுதின நற்செய்தி நூலில் 15 அதிகாரத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உலகிலே மனிதனாய் வாழும் பொழுது அன்றைக்கும் சமயத்திலே தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் தங்களை பக்தி கொண்டோராக இன்னும் ஆண்டவருக்கு நெருக்கம் உள்ளவர்களாக காட்டிக்கொண்டார்கள். தாங்கள்தான் பக்தி உள்ளவர்கள், தங்களைப் போல இராத மற்றவர்களையெல்லாம் பாவிகளாக கருதினார்கள். அவர்களெல்லாம் மோசமான மக்கள் என்று முத்திரை குத்தி வைத்திருந்தார்கள். அவ்வேளையிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார், ஒரு உன்னதமான சிறந்த வாழ்க்கையை மேற்கொண்டார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை மதித்தார்கள். ஒரு கட்டம் வரும்பொழுது எவர்களை இவர்கள் இழிவாக நினைத்தார்களோ, இந்த மத தலைவர்கள் எவர்களை பாவிகள் என்று முத்திரை குத்தி கருதி இருந்தார்களோ, அந்த மக்களிடத்துல இயேசு கிறிஸ்து போய் பேசினது மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து உணவும் அருந்தினார். இதை இவர்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட உயர்ந்த இயேசு கிறிஸ்து நாங்களே ஏற்றுக்கொள்ளாத, நாங்களே மதிக்காத இந்த மக்களிடத்தில் போய் உணவு அருந்துகிறாரே, அவர்கள் ஒருவராக தன்னை சமமாக பாவிக்கிறாரே என்று உள்ளத்திலே அவர்கள் முறுமுறுத்துற வேளையிலே ஒரு ஓமையை சொல்லி அதை புரிய வைத்தார். எங்களோடு கூட இதை சிந்திக்கும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். லூக்கா எழுதின அந்த நற்செய்தி நூல் 15 அதிகாரத்தில் 3 வசனத்தில் அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொல்கிறாராம். என்ன சொல்கிறார்? அவர்களை பார்த்து பேசுகிறாரு. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால், 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? புரிய வைக்கிறாரு. நீங்க இப்படி மற்றவர்களை நீங்கள் அற்பமா எண்ணுறீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை, நான் கருத்தை சொல்கிறேன். உங்களில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இந்த 100 ஆடு வைத்திருக்கிற இந்த மனிதன் ஒரு நாளில 100 ஆட்டில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது என்று அறிந்தான். இப்போ காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை இவன் தேடுவதற்காக முயற்சிக்கிறான். 99 மற்ற ஆடுகளை எல்லாம் காட்டிலே விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி திரியானோ என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். 99 ஆடு இருக்கிறதே, ஒரு ஆடு தானே, போனால் போகட்டும், மீதம் 99 இருக்கிறதே, 99 காணாமல் போய் ஒன்று மட்டும் இருந்தால் பெரிய இழப்பு, பெரிய நஷ்டம். ஆனால் இப்பொழுது காணாமல் போனதோ ஒரே ஒரு ஆடு, தனித்த ஒரு ஆடு என்று சொல்லி அதை அவன் அற்பமாய் விடவில்லை. அந்த ஆட்டை தேடி அவன் திரிவானா? அப்படி திரிய மாட்டானா? ஏன் திரிகிறான்? அந்த ஆடு அவனுக்கு சொந்தமானது. அந்த ஆடு 99 ஆடுகளும் எப்படி மதிப்புக்குரியதா இருக்கிறதோ அதுபோல காணாமல் போன இந்த ஒரு ஆடும் அவனுக்கு மதிப்புக்குரியது. ஆகவே அந்த ஆட்டை அவன் தேடி போவான், போகாமல் இருப்பானா என்று கேள்வி கேட்கிறார். அடுத்து சொல்லுகிறார், கண்டுபிடித்த பின்பு தேடி போனான், 99 ஆடுகளை விட்டுவிட்டான், காணாமல் வழிதப்பி போன ஒரு ஆட்டை தேடி போனான், அலைந்தான், திரிந்தான், கண்டுபிடித்தான். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த உடனே உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சி பொங்குகிறது. அந்த ஆட்டை தனது தோள்களின் மேலே போட்டுக் கொள்கிறான். இதை காண்பிக்கிறது அந்த ஆட்டின் மீது அவனுக்கு இருந்த ஒரு கரிசனை.
அந்த ஆட்டின் மீது அவனுக்கு இருந்த ஒரு பற்று, பாசம், அன்பு இந்த செயலாலே தேடி அலைந்தது மட்டுமல்ல, கண்டுபிடித்ததற்கு அப்புறமாக அந்த ஆட்டை தூக்கி தனது தோளிலே சுமந்து கொண்டு வருகிற செயலை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன கருத்தை சொல்ல வருகிறார்? எவர்களை நீங்கள் அற்பமாய் எண்ணுகிறீர்களோ அவர்கள் விலை மதிப்பு கொண்டவர்கள். தேடி திரிவது மட்டுமல்ல, கண்டுபிடிக்கிற அளவிற்கும் தேடுவதற்கு தகுதியானவர்கள். கண்டுபிடித்ததற்கு அப்புறமாக தோளில் வைத்து சுமப்பதற்கும் தகுதியானவர்கள். அப்படி அவன் சுமந்து அடுத்தபடி சொல்கிறார், வீட்டுக்கு கொண்டு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அற்பமாய் எண்ணப்பட்ட ஆடு என்று ஒதுக்கி விடாமல் கண்டுபிடித்ததுக்கு அப்புறமாக சந்தோஷமாய் வீட்டுக்கு கொண்டு வருகிறான். தனது மகிழ்ச்சியை மற்ற மக்களோடும் அயல்வாசிகளோடும் அவன் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாய் இருக்கிறான். இவ்விதமாக மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், யாரை நீங்கள் பாவி என்று எண்ணுகிறீர்களோ, யாரை நீங்கள் பாவி என்று முத்திரை குத்துகிறீர்களோ, அந்த தனி ஒரு பாவி, தனி ஒரு மனிதன் மனம் திரும்பி வரும் பொழுது இந்த உலகத்தில் மட்டுமல்ல விண் உலகிலும் பெருமகிழ்ச்சி உண்டாகும் என்ற கருத்தை சொல்கிறார். இதன் மூலமாக எதை அவர் வலியுறுத்துகிறார் என்றால், ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பார்வையிலே விலை மதிப்பு மிக்கவர்கள். ஒருவேளை நம்முடைய சக மனிதர்கள், நம்முடைய சமுதாயம் நம்மை மதிக்காமல் இருக்கலாம். எதை பார்த்து மதிப்பதில்லை? நம்முடைய தோற்றத்தை பார்க்கிறாங்க, நம்முடைய கல்வி தகுதியை பார்க்கிறாங்க, நாம் குடியிருக்கிற வீட்டை பார்க்கிறாங்க, நம்ம பயன்படுத்துகிற வாகனத்தை பார்க்கிறாங்க, நம்முடைய பண புழக்கத்தை பார்க்கிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் பார்த்து தான் நம்மை மதிக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு ஆடு அவருக்கு சொந்தமானதாக இருந்ததினாலே அந்த ஆட்டுக்கு உரியவருக்கு தெரியும் அதன் மதிப்பு என்ன. அதுபோல நம்மையெல்லாம் படைத்த தேவன் இருக்கிற பாருங்க, யார் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் நமது விலை என்னது என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். இந்த ஆட்டோடு உருவகப்படுத்தி தான் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொன்னார். இந்த ஆட்டை போலதான் மனிதர்கள் இருக்கிறார்கள். படைத்த தேவனை விட்டு தன் மனம் போன போக்கிலே விலகி சென்றவர்கள். போனால் போகட்டும் என்று அந்த படைத்த தேவன் விட்டு விடல. அந்த மேய்ப்பன் எப்படி அந்த ஒரு ஆட்டை தேடி தெரிந்தானோ அதுபோல இந்த மனிதன், மனம் போல போன இந்த மனிதன் ஆபத்திலே போய் சிக்கிக் கொள்வான். தன்னுடைய பாவத்திலே அவன் உழன்று கொண்டிருக்கிறான், இந்த பாவத்தை இன்பமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த பாவத்திற்கெல்லாம் ஒரு தண்டனை உண்டு, நியாயத்தீர்ப்பு உண்டு, அது மிக பயங்கரமானது என்பதை அறிந்த தேவன் அந்த மனிதனை தேடி வந்தார். அவன் தேடி அலைந்தது போல இந்த பூமியிலே அவர் தேடி வந்தார். இந்த ஆட்டை அவன் கண்டுபிடிக்கிற நிலை வரைக்குமாக, கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவன் அலைந்தது போல மனிதனை தேடி கண்டுபிடிக்கிற அளவிற்கும் அவர் பாடுபட்டார். இதை குறித்து வேதாகமத்தில் வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 3 அதிகாரம், 1 பேதுரு 3 அதிகாரத்தில் 18 வசனத்திலே இவ்விதமாக சொல்கிறார், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் நீதி உள்ளவர், நாம் அநீதியானவர்கள். அவர் பாவம் இல்லாதவர், நாம் பாவம் செய்தவர்கள் பாவிகள். நமக்காக ஒரு தரம் அவர் பாடுபட்டாராம். அந்த பாடு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்தவர், காணாமல் போன ஆடுகளாகிய நம்மை தேடி வந்ததினாலே சிலுவையில் தன்னையே பாடுகளுக்கு
முழுமையாக அர்ப்பணித்து கொடுத்தார். லூக்கா என்கிற நற்செய்தி நூலில் 19:10 எப்படி சொல்கிறார், தன்னை கூறி சொல்கிறார் மனுஷகுமாரன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தாராம். எது இழந்து போனதோ அதை தேடி கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, கண்டுபிடித்ததை காப்பாற்றுவதற்காகவும் வந்தார். அந்த மேய்ப்பனை போல இயேசு கிறிஸ்துவும் நமது விலை அறிந்தவராக தேடி வந்தது மட்டுமல்ல, பாடுபட்டார், நம்மை கண்டுபிடிக்க பாடுபட்டார். அந்த பாடு சிலுவையில் அவர் அடைந்த வேதனைகள், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் வரவேண்டிய எல்லா தண்டனையும் தன் பேரில் ஏற்றுக்கொண்டார். தேடி அந்த மனிதனை கண்டுபிடிப்பதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இப்பொழுது அந்த வீட்டிற்கு காணாமல் போன ஆட்டை தோளிலே சுமந்து கொண்டு வந்து அந்த மேய்ப்பன் சந்தோஷப்பட்டான். ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டை பக்கத்தில் உள்ளவங்க பல பட்டங்களை சூட்டி அழைக்கலாம், இந்த ஆடு ஓடி போன ஆடு, இந்த ஆடு களவாணி ஆடு, இந்த ஆடு தொலைந்து போன ஆடு என்றெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டுக்கு ஒரு பெயரை சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் தேடி கண்டுபிடித்த என் ஆடு, எனக்கு சொந்தமான ஆடு, எனக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தந்த ஆடு. அதுபோல பிரியமானவர்களே, இந்த உலகம் பல பட்டங்களை நமக்கு சூட்டலாம், ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர், நமக்கு அன்பு இன்னது என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவர், தம்முடைய மனதிலே நமக்கு ஒரு விலை மதிப்பை கொடுத்த ஆண்டவர் ஒருபோது நம்மை இழிவான பட்டங்கள் சூட்டி புறம் தள்ளுவதில்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆட்டை போல இருக்கிற உங்களது வாழ்விலே உலகம் உங்களை ஒதுக்கி புறந்தள்ளினாலும், உலகம் சக சமுதாய மக்கள் உங்களை வேண்டாம் என்று அற்பமாய் தள்ளினாலும், படைத்த உங்களது ஆண்டவர் உங்கள் மீது கரிசனம் கொண்டவர். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற வேளையில உங்கள் மனதிலே இதை நீங்கள் சற்று நிதானித்து பாருங்க. உங்களுக்கு மதிப்பு என்ன தெரியுமா? படைத்த தேவனே உங்களை மதிக்கிறார். யாராக மதிக்கிறார்? என்னாலே படைக்கப்பட்ட மனிதன் என்று உங்களை மதிக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை விட்டு விலகி இருப்பீர்களானால் உங்களை வெறுத்து தள்ளுவதில்லை, மாறாக உங்களை தேடி வருகிறார். அவர் இப்படி தேடி வந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஊடகத்தில் எத்தனையோ செய்திகள் வருகிறது, பொழுதுபோக்குக்காக பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அப்படி இருக்க நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பதும் ஏதேச்சையான ஒரு செயல் அல்ல. விபத்து போல எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்வுக்கு ஒப்பானதல்ல. உங்கள் மீது தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த மேய்ப்பனை போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் தம் பேரிலே போட்டுக்கொண்டார். சிலுவையிலே அவர் அடைந்த ஒவ்வொரு காயங்களையும் வேதனைகளையும் வாயின் வார்த்தையினாலே வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வேதனைப்பட்டார். அது எனக்காக என்று நம்புங்க. அந்த ஆட்டினாலே தனியாக திரும்பி வர முடியாது, இந்த மனிதனாலே நிதானித்து பார்க்க முடியும். அன்றைக்கு அந்த ஆட்டை தோளிலே போட்டு கொண்டு வந்தது போல இன்றைக்கு விரக்தியாய் இருக்கிற உங்களையும் தமது தோளிலே சுமந்து தாங்குவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்கள் நிமித்தமாக மகிழ்ச்சி அடைவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அப்படி இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய ஒரு பொறுப்பும் இருக்குது. உங்களுடைய பங்கு என்ன? நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், மனிதர் பார்வையிலே நான் பார்வையற்றவனாக இருந்தாலும், மனிதர்கள் என்னை முத்திரை குத்தி புறந்தள்ளினாலும், என்னை வெறுத்து தள்ளாத என்னை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே மனுக்கோலம் போண்டு வந்தார். என்னை மதித்ததினாலே, என்னுடைய மதிப்பு இன்னது என்று அவர் அறிந்ததினாலே, என் மீது கரிசனை கொண்டதினாலே,
அவர் தம்முடைய உயிரையே சிலுவையிலே எனக்காய் பலியாய் கொடுத்தார். எனக்காக, எனக்காகத்தான் அவர் காயப்பட்டார், எனக்காகத்தான் மரித்தார், எனக்காகத்தான் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக மறுபடியும் உயிர் எழுந்தார் என்பதை உங்களாலே அங்கீகரித்துக் கொள்ள முடிகிறதா? உண்மையாக நீங்கள் இதை அங்கீகரித்து உங்கள் மனதிலே இதை நீங்கள் நம்புவீர்களானால் அந்த ஆட்டை சந்தோஷமாய் அழைத்து கொண்டு வந்து வீட்டிலே சேர்த்தது போல இந்த இயேசு கிறிஸ்துவை முழு மனதாக நம்பி இருதயத்திலே வரவேற்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷமான வீட்டை இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு 40 நாட்கள் அநேகருக்கு தம்மை உயிருள்ளவராக காண்பித்தார். அவர் பரமேறி போவதற்கு முன்பதாக சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை நீங்கள் குடியிருக்கும்படியாக ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொண்டு போவேன். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை தான், ஒரு புல்லுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு நிழலுக்கு சமமான ஒரு வாழ்க்கை. எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் இருப்போம் நமக்கு தெரியாது. நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை மதிப்போட வாழ்ந்தாலும், பணக்காரராய் வாழ்ந்தாலும், உயர்ந்த கல்வி கற்றோராய் வாழ்ந்தாலும், மதிப்புக்கும் மேன்மைக்கும் உரியவராய் வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை எல்லாம் கொஞ்ச கால வாழ்க்கை தான். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு, உடல் வாழ்க்கைக்கு அப்புறமாக உடலுக்குள் இருந்து மரணத்திலே பிரிந்து போகிற இந்த ஆத்மாவுக்கு நிலையான வாழ்வு உண்டு. அந்த சந்தோஷமான வாழ்வுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தேடி வந்து தனது உயிரை கொடுத்து ஒரு பெரிய விடுதலை ஏற்படுத்தியிருக்கிறார். இதே வேளையில மற்றொரு பக்கத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். மரணத்திற்கு பிறகு எப்படி சந்தோஷமான ஒரு இடத்தை இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதுபோல மனம் திரும்பாமல் தன்னை தேடி வந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு நித்தியமான வேதனை உள்ள நரகமும் இருக்கிறது. ஆக இந்த வேளையில நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. உங்களை மதித்து, உங்கள் மீது கரிசனை கொண்டு, உங்களை தேடி வந்து உங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு பெரிய மீட்பை, ஒரு பெரிய விடுதலையை கொடுத்த இந்த ஆண்டவரை நீங்கள் புறந்தள்ளாமல் உங்களை கரம் நீட்டி அழைக்கிற இவருடைய அழைப்புக்கு இருதயத்திலே நீங்கள் இடம் கொடுத்து விசுவாசம் வையுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர் யார் உங்களை சேர்த்து கொள்ளாவிட்டாலும் உங்களை சேர்த்து கொள்ளுவார். உங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு மன அமைதியான வாழ்வை தருவார். மறுமையிலும் மகிழ்ச்சியான சந்தோஷமான இடத்தை இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெரிய பேரின்ப பாக்கியத்தை இதை கவனிக்கிற, இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம், உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். அந்த வல்லமை உள்ள தேவன் தானே உங்களுக்கு இந்த நிறைவான பலன்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி. ஜபம் செய்வோம். பரலோக பிதாவே, அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதர்களையும் அற்பமாய் எண்ணாமல் இந்த சமூகத்திலே புறந்தள்ளப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நேசிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே வெளிப்பட்டு மனுமக்களை தேடி அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசுவை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் தங்களை அந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த காணாமல் போன ஆட்டை அந்த மேய்ப்பன் தேடி கண்டுபிடித்து தோளிலே சுமந்து மகிழ்ச்சியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததை போல தங்களையும் அவர் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தங்கள் உள்ளத்திலே அவரை நம்பி ஏற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாக பாவ மன்னிப்பையும் அதை தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நன்மைகளையும் அனுபவிக்க நீதாமே ஒவ்வொருவருக்கும் துணை புரிய வேண்டும் என்று இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் மேசோ நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் மேசோ நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதிகளின் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சுள்ளிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சுள்ளிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வளத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். தெய்வம் நம்மை படைத்தபடியால் நம்முடைய உண்மையான மதிப்பை அறிந்திருக்கிறார் என்றும், ஆகவே நம்மை தேடி இந்த உலகில் வந்தார் என்றும் கேட்டோம். நம்முடைய மதிப்பை தெய்வம் அறிந்திருக்கிறபடியால் நம்மை பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்பதற்காக தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து நமது மரணத்திற்கு பிறகு அவருடன் என்றென்றும் வாழலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உண்மையான மதிப்பை அறிந்து கொண்டு தெய்வத்துடன் வாழ விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598134441 மற்றும் 94870074411. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவர் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. நம்முடைய உண்மையான மதிப்பை அறிந்து கொள்வதால் கிடைக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.